வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வழக்கம் போல் நாம் வந்து நேற்றைய நாளுக்கான கேள்வி, இந்த நாளுக்கு அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அநேகர் வந்து பைபிள் கியூஸ்க்கு ஆன்சர் பண்ணுறீங்க, இந்த பைபிள் கியூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கிறிஸ்மஸ் பேஸ் பண்ணி தான். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள எந்த ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கு மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து. இயேசுவானவர் கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நசரேனாகிய இயேசுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவர் நசரேய விரதம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நாசரேத்தூரிலிருந்து அவர் வந்ததுனால, நாசரேத்தூரிலே அவர் வளர்ந்ததுனால, நாசரேத்தூரை சேர்ந்ததுனால அவர் வந்து நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து, நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார்ன்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. சரி, வாங்க நாம் இந்த நாளுக்குரிய கேள்வி என்னென்னு பார்க்கலாமா. இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து கூட பார்த்திங்கன்னா, இது வந்து கிறிஸ்மஸ் பேஸ் பண்ணி தான், ஆனால் ஒரு டைரெக்டான க்வெஸ்சனில் ஒரு ஜென்ரலாக தான் இருக்கும். இது வந்து நான் நற்செய்தி பாடங்கள்லேருந்து நான் எடுத்திருக்கிறேன். நற்செய்தி நூல்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நற்செய்தி பாடங்கள். ஸோ கேள்வி என்னன்றதை நான் வாசிக்கட்டுமா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான யார் அவரை வெளிப்படுத்தினார்? இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தான் குறியுது. ஸோ அங்கே வரவேண்டிய வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எந்த வசனத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்ன வரணுன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கேள்வி நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான யார் அவரை வெளிப்படுத்தினார்? கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தானே. ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நான் உங்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்க போகிறேன். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கருத்திற்குள் விசுவாசிக்கிறேன். அதே போல் வந்து இன்றைக்கி நான் காலையில் கேட்டிருந்த இந்த வார கேள்வி பதில்கள் 10 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கிறீர்கள். அதே போல் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ணுவதற்கு நிறைய பேர் முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ வந்து கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்மஸினுடைய நற்செய்தியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸின் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாராக. உங்கள் குடும்பத்தின் தேவைகளை, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாய் சந்திப்பார். இந்த கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருப்பதாக. இந்த வருடமெல்லாம் காத்த கடவுள் இனி வரும் காலமெல்லாம் உங்களை காப்பாற்றுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.